Hello students, today's class lesson number 10, please, thank you and sorry. Please abdina dayavu seidhu abdina artham. Next, thank you abdina nandri solradhu. Sorry abdina mannichidu abdina mannippu kekkira vaarthaigal. So in the moonu vaarthaigal patti dhaan innikku namma indha lesson la paaka porom. Okay va students, all of you take page number 24 in your book. Ungalaude book la page number 24 eduthukonga. Lesson 10, please, thank you and sorry. First, Gopi Suresh abdina rendu per pesranga. Avanga enna words use pandranga nu solli paapom. கோபி கிட்ட ஃபஸ்ட்டு சுரேஷ் பேசுகிறான். கோபி சுரேஷ் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. சுரேஷ், கேன் ஐ ஹாவ் யூ யுவர் பென் ப்ளீஸ், நான் பென்னை ப்ளீஸ் எடுத்துக்கிட்டுமா அப்படி சொல்லி கேட்குறான் சுரேஷ். அதுக்கு ஹோ ஷியர், டு யூ ஹாவ் இட், ஓகே நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ நம்ம யார்கிட்டையாவது இப்போ ஏதாவது ஒரு பொருள் கேட்குறோம் அப்படின்னா ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் தாங்கலை அப்படின்னு சொல்லி தான் என்ன செய்யணும், கேட்கணும். ஸோ அது மாதிரி யாராவது நமக்கு ஒன்று கொடுத்தாங்க அப்படின்னா கோபி மறுபடியும் என்ன சொல்கிறான், தேங்க்யூ. நம்ம யாருக்கு என்ன பொருள் யாருக்குன்னு வாங்கினாலும் என்ன சொல்லணும், தேங்க்யூ சொல்லணும். சுரேஷ், நோ மென்ஷன் ப்ளீஸ், பரவாயில்ல இருக்கட்டும், தேங்க்யூலாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ நம்ம யார்கிட்ட எந்த பொருள் போய் கேட்டாலும் என்ன சொல்லி கேட்கணும், ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் தாங்களேன்னு சொல்லி கேட்கணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், அது மாதிரி யார் நமக்கு என்ன பொருள் கொடுத்தாலும் தேங்க்யூ சொல்லணும். ஓகேவா, உன் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து இப்போ ஒரு எரேசர் வாங்குற அப்படின்னா என்ன சொல்லணும், தேங்க்யூ சொல்லணும் அவள் கொடுத்த உடனே. நெக்ஸ்ட்டு மாலா ரீட்டான்னு ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு மாலா, ஹலோ ரீட்டா. ஹலோ, ஐ எம் ரீட்டா, மே ஐ நோ ஹூ இஸ் ஸ்பீக்கிங் ப்ளீஸ், அவள் கேட்குறா யார் பேசுகிறா நான் தெரிஞ்சுக்கலாமா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறா மாலா. மாலா, ஹவ் ஆர் யூ ரீட்டா, நீ எப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரீட்டா, ஐ எம் ஃபைன் தேங்க்யூ, ஹவ் ஆர் யூ. அவங்க எதுக்காக இந்த இடத்துல தேங்க்யூ சொல்கிறாங்கன்னா, நீ எப்படி இருக்கிறன்னு சொல்லி கேட்ட உடனே நான் நல்லா இருக்கிறேன், என்னை விசாரித்ததுக்கு ரொம்ப நன்றி, நீ எப்படி இருக்க, என்ன செய்கிறாங்க பதிலுக்கு கேட்குறாங்க. மாலா, ஐ எம் ஃபைன் டூ தேங்க்யூ அப்படின்னு சொல்லி பதிலுக்கு மாலாவும் சொல்கிறாங்க, நான் நல்லா இருக்கிறேன், என்னை விசாரித்ததுக்கு நன்றின்னு சொல்லி அவங்களும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ரீட்டா, வாட் இஸ் த இங்கிலீஷ் ஹோம்ஒர்க் டுடே. மாலா, இட் இஸ் ஃப்ரம் எக்ஸசைஸ் 3 பேஜ் நம்பர் 10. அந்த இடத்துல இஎக்ஸ்னு போடுறது எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம்டா. நெக்ஸ்ட்டு ரீட்டா, தேங்க்யூ மாலா, குட் நைட். மாலா, குட் நைட் ரீட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரீட்டா என்ன சொல்லி கேட்குறாங்க, இன்றைக்கி என்ன இங்கிலீஷ் ஹோம்ஒர்க் கொடுத்தாங்கன்னு சொன்னோடனே மாலா அதுக்கு ஆன்சர் சொல்கிறாங்க. ஸோ அவங்க தனக்கு உதவி செஞ்சதுனால அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, தேங்க்யூ சொல்கிறாங்க. ஸோ நமக்கு யார் என்ன உதவி பண்ணினாலும் நம்ம என்ன செய்யணும், தேங்க்யூ நன்றின்னு சொல்லி சொல்லணும். நெக்ஸ்ட்டு ஜான் ராஜேஷ் ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க. ஜான், ஐ எம் சாரி ராஜேஷ், டிட் ஐ ஹர்ட் யூ, நான் உன கஷ்டப்படுத்திட்டேனா, என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ராஜேஷ், நோ இட் இஸ் ஆல் ரைட். ஜான், குட் பாய் ராஜேஷ். ராஜேஷ், பாய் ஜான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் உன்னை கஷ்டப்படுத்திட்டேனா, என்னை மன்னிச்சிருன்னு சொல்கிறாங்க. நம்ம யாரையாவது கஷ்டப்படுத்தணும் இல்லாட்டினா தெரியாமல் ஏதாவது அவங்களுக்கு தீங்கு தர மாதிரி ஒரு விஷயம் செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம உடனே என்ன சொல்லணும், சாரி அப்படின்னு சொல்லி சொல்லணும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ யார்கிட்டையாவது நமக்கு ஏதாவது ஒரு தேவைகள் இருக்குது அப்படின்னா அதை ரொம்ப ஹம்பிளாக ரெக்வெஸ்ட்டாக ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்கணும். அது மாதிரி யார் நமக்கு என்ன உதவி செஞ்சாலும் நம்ம என்ன சொல்லணும், தேங்க்யூ அப்படிங்கிற வார்த்தை சொல்லணும். அதே மாதிரி யார் யார் நம்ம கஷ்டப்படுத்திட்டோம் இல்லாட்டினா அவங்களுக்கு கஷ்டம் தர மாதிரி ஏதாவது ஒரு செயல் பண்ணிட்டோம் அப்படின்னா உடனே அவங்ககிட்ட என்ன சொல்லணும், சாரி சொல்லணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி இதுதான் இந்த லெசனில் நம்ம படிச்சிருக்கிறோம். இந்த பேசேஜ் ஃபுல்லாக உங்கள் டேடி மம்மி ஹெல்ப்போடு வீட்டில் வச்சு நீங்கள் நிறைய வாட்டி ரீட் பண்ணி பாருங்கள். ஓகேவா, தேங்க்யூ.